ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விண்ணப்பம் என்ன, உன் ஜெபம் என்ன, உனக்கு என்ன செய்யணும், உன் வேண்டுதலை நான் அங்கீகரிக்கிறேன். நீ திக்கற்றவன் திக்கற்றவள்னு சொல்லாத. நான் இருக்கிறேன்ல உனக்கு தகப்பனா, தாயாக இருக்கிறேன், சிநேகிதனாக இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும், உன் ஜபத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன், உன்னுடைய ஜபத்துக்கு நான் பதில் தருவேன், எனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்கிறார். அவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை, எனக்கு இதை செய்யுங்க, என் மேலே அக்கறையாக எனக்காக செய்ய யாருமே இல்லை, நான் தனிமையாக கஷ்டப்படுறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு சின்ன ஜபம் பண்ணுங்களேன். அதை அங்கீகரிப்பார், அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவார். அவர் அலட்சியம் பண்ணவே மாட்டார். சரியா? இப்போ ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர், இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் நான் தனித்து விடப்பட்ட மாதிரி இருந்தாலும் நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் தாயாக இருக்கிறீங்க, ஒரு பக்கம் தகப்பனாக இருக்கிறீங்க, எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, என் ஜெபத்தை கேட்குறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிங்க. உள்ளத்தில் மகிழ்ச்சி வந்துடும் பாருங்கள். எதுக்கு துக்கத்தோடு இருக்கணும்? சரியா?